ஸோ கைஸ் எனக்கு வர கோவத்தில் எது தூக்கி போட்டு உடைக்கணும் போலே இருக்குது. தா இருங்க, இங்கே ஒரு ஐஸ் கட்டி இருக்குது, போட்டு உடச்சிட்டு வந்துடுறேன் இருங்க. போடு டமால். என்னடா இப்படி, என்னடா உனக்கு கோவம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஏன் கேட்குறீங்க நீங்கள் வேற? எங்கள் வீட்டில் பண்ணுற தொல்லை தாங்க முடியல மக்களே. வாட பபுளுவாயா விளாட்லான்னு கூப்பிட்றதுக்கு, டேய் நான் குக்குத்து கோமாளி பார்த்தே ஆகுண்டா, நீ போடா, நீ போய் விளாட்றா வெளியே அப்படின்ட்டான். சரி ஓகே ரேட்டு, பபுளு தான் வரல, அடுத்தது நம்மளே லேப்டாப்பில் கொண்டாலும் கேம் விளாண்டுட்டு இருக்குள்ள திடீர்னு எனக்கு பசி வந்துருச்சு. ஓகே அம்மாட்ட போய் ஏ அம்மா அம்மா சோறு போடுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஏண்டா டேய் எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு அடிச்சிக்கிறேன், போடா நான் குக்குத்தல் கோமாளி ஷோவை பார்த்துட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த குக்குத்து கோமாளியே பாட்டுக்கிறாங்க மக்கள். எங்கள் வீட்டில் அன்றைக்கு ஒரு நாள் டென்ஷன் வந்து டிவியை ஆஃப் பண்ணி தொலைச்சிட்டேன். அப்புறம் ஒரு அடி விட்டாங்க பாரு எங்கள் அம்மா அப்பா என்ன ஒரு அடி, டேய் இனிமேல் நீ வீட்டு விட்டே வெளியே போயிடணுண்டா இந்த பேக் அப்படின்ட்டு வீட்டு விட்டு துரத்து விட்டாங்க. ஆடா பாவத்தை, இந்த ஒரு குக்குத்து கோமாளினால பார்த்தீங்கன்னா எனக்கு சரளையாக சொல்லையாச்சு, நிறைய தொலை வந்துருக்குது மக்களே. அதனால் என்ன பண்ணலான்னு பிளான் போட்டேன். ஒரு குக்குத்து கோமாளி செட்டே நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டா அவங்க டெய்லி எனக்கு அதிலே சமைச்சு போட்டுருவாங்க, நாங்களும் விளாண்ட மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அதனால் என்ன பண்ணுற மாதிரி இன்னைக்கு நம்ம குக்குத்து கோமாளி செட்டை வாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட காசு இல்லாத காரணத்தால் இந்த பூனைக்குட்டியை வித்துடலாம், அதுக்குள்ளே ஓடி வச்சிரு. சரி ஓகே ரெடி விடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் செட்டை வாங்கியாச்சு மக்களே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் கிச்சனில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் இருக்கும், ஃப்ரிட்ஜு குக்கரு மிக்சி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கும். அடுத்தது இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாத்திர பொருட்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினியேச்சர். நம்ம சின்ன வயசில் விளாண்ட நம்பகளும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை தான். ஸோ நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் அதெல்லாம் விளாண்டுருக்கீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த கிச்சன் செட்டை வந்து நம்ம எப்படி சொல்கிறது ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வரிசையாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் செட்டுக்குள்ளே அத்தான பொருட்களையும் கொடுத்துட்டா மக்களே. மிக்சியிலேருந்து கிரைண்டர்லேருந்து அப்பா எல்லாமே இருக்குது. ஃப்ரிட்ஜு கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் ஸ்டவ், ஆஹா வேற லெவல் இருக்குது. இது ஆக்சுவலாக நம்ம இதில் நம்ம குக் பண்ண முடியாது, பட் இன்னொரு செட்டு வச்சுருக்கோம், அதில் நம்ம குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்லாம்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு சமைச்சு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கிச்சன் செட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்த்தலாம். ஓவன் இருக்குது, அடுத்தது டைனிங் டேபிள் கூட இருக்குது. இதில் தான் நம்ம உட்காந்து சாப்பிட போகிறோம், அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மிக்சி, ஆஹா வேற மாதிரி ஒரிஜினல் மிக்சி எப்படி இருக்குமோ அதே மொழியை கூட்டு வச்சுக்கிறாங்க மக்களே. ஸோ இது கழட்ட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஆஹா சூப்பர், மேலேயும் கழட்ட முடியுது. அடுத்தது ஒரு வாட்டர் கேனு, ஸோ அதை நம்ம தண்ணி ஊற்றி இதில் தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, ஓகே இது ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இருங்க டொண்ட டைம் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன்னே எப்படி இருக்குது வேற மாதிரி இருக்குதுல்ல. ஸோ உஜ்ஜலாம் ஒரு பிச்சுக்குள்ளே என்ன இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அடுத்தது ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஜூஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட கொடுத்துருக்கான். அடுத்தது சர்பத்து ஜூஸு, அடுத்தது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கருக்கு உப்பு மிளகா தூள்லாம் கொட்டி வைப்பாங்களே அந்த மாதிரி ஒரு கப்புக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸ்பூனு, அப்புறம் குக்கரு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கட்டை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டோஸ்டரு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட், இப்போ நம்ம கிச்சன் செட்டாக வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிச்சன் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமான்லாம் வைக்கணும்ல, அதாவது பாத்திரம், தோசைக்கல், அடுப்புக்கல் அப்படின்ட்டு எல்லாமே நம்ம இந்த இதில் நம்ம எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு. ஒன்றுன்னா இங்கே பாருங்கள் மினி ஹாட் பாக்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, வேற லெவலில் இருக்கு மக்களே. ஸோ இதில் நம்ம ஒரு இட்லி வைக்க மாதிரியே இடம் இருக்குது. அடுத்தது வடசட்டி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா தோசைக்கல். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பனையாறுகள் கூட இருக்குது, இருங்க நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். தா இங்கே பாருங்கள் பனையாறுகல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு, இது ஐ மீன் நம்ம அந்த சிதீவிரத்துக்கு அமுக்கிறதுக்கு எல்லா பொருட்களும் இருக்குது மக்களே. இங்கே பாருங்களேன், ஆஹா வேற லெவல் மக்களே, இந்த உருளைக்கட்டை இருங்க பாருங்கள். ஸோ இது நம்ம சப்பாத்தியாக போட்டு தின்னலாம் போல டெய்லியும். ஸோ ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு குக் குத்துக்கோமல் இருக்கிற செட்டே நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ அதாவது ஒரு கிச்சன் செட்டே நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் சின்னதான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி காமிச்சு வச்சிருக்கிறேன், அதெல்லாம் ஒரு நிமிஷம் பாருங்கள் ட்ரான் ஷாட்டில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிடலாம். ஸோ இதுதான் நம்ம கிச்சனோட ஓவர் வியூ. ஸோ இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே உக்காந்து என்னென்ன இருக்குது, நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு மை கரிகாலன் கிச்சன் ஷோ. ஸோ இன்னைக்கு சண்டே சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ நிறைய பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா என்னடா காமெடியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் விளாடும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு மக்களே. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த நாமக்கெலாம் வருதுன்னு கீழ் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வாங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம். ஸோ இதுதான் சர்பத் ஜூஸ், இந்த மாதிரி தான் நானும் சின்ன வயசில் அப்படியே போட்டு குடிச்சிட்டு இருப்பேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்பத் ஜூஸை போட்டு குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றலாம் வாங்க. ஆனால் இதை எடுத்து வாயிலாம் போட்டுக்காதீங்க, அவ்வளோதான் வேணும் வேலை போயிடுவீங்க. அடுத்தது இங்கே என்னடா மிக்சிக்குள்ளே என்னடா பவுடர்லாம் அரைச்சி வச்சிருக்கேன், அப்புறம் என்னடா கீழே வெங்காயம் தக்காளிலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஸ்பெஷலாக நம்ம செய்கிறோம். ஏன்
என்னன்னு கேட்டீங்கன்னா பிரியாணி. ஓகே, எப்படி பிரியாணி செய்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இல்லை தா, இப்படி தான் நம்ம பிரியாணி செஞ்சாச்சு. ஓகே, அதாவது எங்கள் அம்மா செஞ்ச வச்ச பிரியாணி தான் இது, யாரும் நம்பறியாதீங்க, இதெல்லாம் நான் செஞ்சேன்ட்டு. சரி, இப்போ நம்ம இந்த பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு மக்களே. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸும் அப்புறம் அந்த ஹாட் பாக்ஸில் இருக்கிறதை நம்ம சாப்பிட போகிறோம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கோம், ஓகே இட்லி இருக்கா, ஸோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம், வாங்க வேறு லெவல் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு குட்டி கப்பில் என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம், ஸ்நாக்ஸ் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஏதோ சம்திங் இருக்குது, அடுத்தது ஒரு முறுக்கு இருக்குது, எடுத்து வாயில் போட்டுக்கலாம் நல்லா பக்கம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாக்கம் இருக்குது, அதில் நம்ம எடுத்து தண்ணி ஊற்றி குடிச்சு முடிச்சுட்டு நேராக நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம இன்னொரு கிச்சனுக்கு தேவை போகிறோம், அதுதான் பார்த்தீங்கன்னா ரியல் குக்கிங் கிச்சன். இது நம்மளாம் பொம்மை செட்டு தான், அடுத்தது நம்ம ரியலாகவே குக் பண்ணுற மாதிரி ஒரு கிச்சன் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம சப்பாத்தியை வந்து போட்டு நம்ம தின்னலாம். பட் இதில் ஆக்சுவலாக அடுப்பு பற்ற வச்சு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு நேரம் கிடையாது மக்களே. அதனால் இந்த வாட்டி என்ன பண்ணிவிட்டேன், ஆல்ரெடி இருந்த சப்பாத்தி எடுத்து நானே போட்டு அந்த அடுப்பில் எடுத்து தின்னுவிட்டோம் மக்களே. ஸோ இந்த மாதிரி நம்ம கிச்சனே ஒன்று வாங்கி குக் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ நான் கமெண்ட் செக்ஷனில் கூட கொடுக்குறேன், போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ரைட், இப்போ பப்புள் வாயன்ட்ட கூப்பிட்டு வாட விளாட்லான்னு சொன்னதுக்கு, டேய் நான் என்ன குழந்தையா இதெல்லாம் விளையாட்டுக்கு அப்படின்னு போயிட்டான். அடுத்து எங்கள் அம்மாவை கூப்பிட்டதுக்கு, டேய் எனக்கும் வேலை கேட்குற கிச்சனில் போடா டுப்புக்கு அப்படின்னு போயிட்டாங்க ரெண்டு பேரும். அடப்பாவி, இதை வாங்கினதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, அடச்சைட்.